ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக குக்கரில் உதிரி உதிரியாக எக் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நீலா வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு வணக்கிக்கோங்க இது நல்லா வணங்கிடுச்சு நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் உப்பு இது சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க எண்ணெயில் மசாலா வணங்கினதும் நான் ஆறு முட்டையை வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் அரை கிலோ அரிசிக்கு வந்துட்டு ஆறு முட்டை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலாலாம் முட்டையில் இறங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் மசாலாலாம் நல்லா இறங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் குக்கரில் கால் கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கெலாம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதில் ஒரு பட்டை ஒரு ஸ்டார் பூ மூணு கிராம்பு ஒரு பிரிஞ்சி எலை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே நாலு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க இது லைட்டாக பொறிஞ்சதும் இதில் ரெண்டு ஆனியனை வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க இது வந்து லைட்டாக கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு வணக்கிக்கோங்க ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு இதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நீள வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க தக்காளி வணங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியில் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வணங்கிருச்சு இதில் ஒரு கையளவு புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க அதாவது நூற்றம்பது கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் வந்து லைட்டாக திரித்திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தெரியாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா முன்னாடியே அதை பீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஐநூறு கிராம் அரிசிக்கு பெரிய டம்ளாரில் ரெண்டரை டம்ளார் தண்ணி சேர்த்துனேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை லைட்டாக கொதி வரட்டும் லைட்டாக கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கலாம் நான் ஐநூறு கிராம் அரிசியை வந்துட்டு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலரை விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க கொதித்ததும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு இதை மூடி வச்சு கரெக்டாக மூணு விசில் விட்டுக்கோங்க மூணு விசில் விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தம்லே இருக்கட்டும் அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அது ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு குக்கரில் கொஞ்சம் கூட குலையில் இது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க